நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று பல ஊடகங்கள் நடத்திய எக்ஸிட் போல் முடிவுகள் மே 19 மாலை வெளிவந்தன. இந்த வாக்கு கணிப்புகளில் இந்திய அளவில் முக்கியமான ஊடகங்கள் கூட பெரும் தவறுகளை இழைத்துள்ளன. சமூக வலைதளங்களில் இது கேலியாகவும் கிண்டலாகவும் பகிரப்படுவதுடன் இப்படிப்பட்ட வாக்கு கணிப்புகளை எப்படி நம்புவது என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் தந்தி டிவி வெளியிட்ட வாக்கு கணிப்பில் காஞ்சிபுரம் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி 3-6% வரை வாக்குகளை பெறும் என்று வெளியிட்டது. இதில் என்ன கொடுமை என்றால், காஞ்சிபுரம் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் வேட்பாளரை போட்டியிடவில்லை. மக்கள் நீதி மய்யம் கட்சி வெளியிட்ட 2 வேட்பாளர் பட்டியலில் காஞ்சிபுரம் தொகுதிக்கு தங்கராஜ் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அவர் இந்திய குடியரசு கட்சியைச் சேர்ந்தவர். அக்கட்சி கமலுடன் கூட்டணி வைத்த நிலையில் அவர் காஞ்சிபுரம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். வேட்பு மனு பரிசீலனையின் போது தனித்தொகுதியில் வேட்பு மனு செய்பவர் தனது வேட்பு மனுவுடன் சாதி சான்றிதழ் இணைக்காததால் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனால் காஞ்சிபுரம் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் யாரும் போட்டியிடவில்லை. இந்த அடிப்படை தகவல் கூட அறியாமல் தான் தந்தி தொலைக்காட்சியில் மக்கள் நீதி மய்யம் 3-6% வரை ஓட்டு வாங்கும் என்று கூறப்பட்டது. இதே போல டைம்ஸ் நவ் ஆங்கில ஊடகம் வெளியிட்ட வாக்கு கணிப்பில் உத்தரகண்ட் மாநிலத்தில் ஆம் ஆத்மி 2.9% வாக்குகளை பெறும் என்று குறிப்பிட்டுள்ளது. இதை பார்த்து ஆம் ஆத்மி கட்சியினர் மட்டுமல்ல மற்ற கட்சியினரும் சிரிக்கிறார்கள். ஏனெனில் உத்தரகண்ட் மாநிலத்தில் ஆம் ஆத்மி தனது வேட்பாளர்களை களமிறக்கவே இல்லை. அடிப்படை தகவல்களே பிழையாக இருக்கும் இப்படிப்பட்ட நிலையில் இந்த ஊடகங்களின் ஒட்டுமொத்த எக்ஸிட் போல் முடிவுகளின் நம்பகத்தன்மை மீதும் கேள்விகள் வீசப்படுகின்றன. மின்னம்பலம் யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.